கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்படுகிறதாக ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமாய்படுகிறதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் மகிமையின் ஆண்டு. இந்த வருஷம் மகிமையின் ஆண்டுடா. இந்த வருஷம் ஜனவரி தொடங்கி டிசம்பரோட முடிகிறதில்ல. நாங்க மகிமையிலே இன்னொரு நிலையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமாய்படட்டும். ஆமென். நாங்க வேத படிப்புகள் தோறும் இந்த வருஷம் ஒரு புதிதான தலையங்கத்திலே காரியங்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய ஆழங்களை அதிசயங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அங்கே ஒரு காரியம் உருவாக முன்பதாகவே எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் மகிமையிலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய சித்தத்திலே உருவாக்கின மனுஷனை அவருக்கு ஒப்பான மகிமைக்கு கொண்டு வரும்படியாய் அவருடைய குமாரனை எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை நாங்க அடிக்கடி தியானித்துக் கொள்ள வேண்டும் சகோதரனே. தேவன் அங்கே யாரும் எதையும் செய்யுங்க என்று சொல்ல முன்பதாய் செய்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒரு காரியம் ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாத காலத்திலே ஆலோசனை கர்த்தரா இருந்திருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியமும் தேவையானது போல இல்லாத ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்வான ஸ்தலத்திலே நிலையிலே வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அன்பு தகப்பன் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நாங்க நேசிக்கிறதை பார்க்கலாம் சகோதரர்களே. நாங்க சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளை நாங்க நேசிக்கிறோம், எங்களுடைய ஜீவனை கொடுக்கிறோம், உயிரை வைத்திருக்கிறோம் சொல்றோம். நான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு அளவுதான். அதனால வேதம் சொல்லும், வேதம் சொல்றதை பார்க்கலாம். தமிழ சொல்லுவாங்க என்ன, தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும், அது வித்தியாசமா தான் இருக்கு, அது மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கு. ஆனா நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான் அளவற்ற அன்பு, சொல்ல முடியாத நேசம் வைத்திருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அவருடைய இரக்கத்தினால் தான் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குறுதிகளை காலத்துக்கு காலம் சொல்லிக் கொண்டே வந்தார். நான் உங்களை எப்படி நடத்துவேன், நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை எந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்று தேவன் வேதம் முழுவதும் வாக்கு கொடுத்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் வாக்கு பெற்ற மனுஷர் அவ்வப்போது விழுந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, ஒரு காரியத்தை நடத்தி முடிக்க முடியாது போகிற போது, அவர்களை விட்டு செல்லாமல் அவர் பண்ணின உடன்படிக்கையை புதுப்பிக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அவன் பேர் அவருக்கு உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை என்றா ஒன்று சொல்லுகிறார், நான் உங்களை இப்படி செய்வேன், நீங்க இப்படி இருக்க வேண்டும். நாங்கள் சொல்றோம், ஆமா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை சொல்லியிருப்போம். ஆனா நிபந்தனையை மறக்கிறவர்கள் நாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க மறந்துடுவோம், ஆண்டவர் சொன்னத செய்ய மறந்துடுவோம், ஆனா ஆண்டவர்கிட்ட அட்வான்ஸாய் ஆசீர்வாதத்தை பெற்று விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், அதை செய்யவில்லை, விழுந்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். கர்த்தர் அதை அப்படியே விட்டு விட்டு எங்களை மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. அவர் அநீதி இல்லாதவராய் அவர் முறிந்து போன இடத்திலே நம்மை புதுப்பிக்கும்படிக்கு புதிய உடன்படிக்கையை செய்கிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு பேர் உடன்படிக்கையின் தேவன். அவர் இந்த வருஷம் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்க பழைய மாதிரி இருந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க செய்வேன் என்று செய்யாம விட்ட காரியங்கள் அநேகம் உண்டு, உங்களை நான் ஆசீர்வதிக்க நினைத்து ஆசீர்வதிக்க முடியாமல் போன சந்தர்ப்பங்கள் உண்டு, நீங்கள் என்னை மறந்த சந்தர்ப்பங்கள் உண்டு,
என்ன நினையாது போன சந்தர்ப்பங்கள் உண்டு, என்னை தள்ளி விட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு, என்னை நான் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்து விட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றார், இது எல்லாத்தையும் நான் மறக்கிறேன், எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், நான் இப்ப ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், புதிய வருஷத்துல ஒரு புதிய நிலைக்கு உங்களை கொண்டு வரும்படியாய், இந்த வருஷத்துல இருந்து நீங்க இருந்த மகிமையை காணும்படிக்காக ஜாதிகள் உங்களுடைய நீதியையும் ராஜாக்கள் உங்களுடைய மகிமையையும் காண போகிறார்களா? இல்ல, இட்ஸ் டெஃபினிட் தட் தே ஆர் கோயிங் டு சீ இட். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா உங்களோட பழைய பெயர் உங்களுக்கு இல்ல, பழைய பெயர் தான் உடன்படிக்கையை மறந்தவர்கள் என்ற பெயர். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சொல்லி செய்யாம விட்டது பழைய பெயர், இப்ப புது பெயர்ல அழைக்க போகிறார். ஏனென்றால் ஜாதிகள் எங்களுடைய நீதியையும் ராஜாக்கள் அவருடைய மகிமையையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல வா சொல்லுங்க, என்னுடைய நீதியை ஜனங்களும் என்னுடைய மகிமையை ராஜாக்களும் காண்பார்கள், நீங்களும் காண்பீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏண்டா, இது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த ப்ராமிஸ். இது இது பெருமை அல்ல, இது காண்பார்கள். ஆனா காண்றதுக்கு முதல் படி நீதிய ஜனங்கள் காணவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நீதியை ஜனங்கள் கண்டார்கள், அப்போஸ்தலருடைய நீதியை ஜனங்கள் கண்டார்கள், தீர்க்கதரிசிகளுடைய நீதியை ஜனங்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனபடினால தேவனுடைய நீதி என்னிலே இருக்கிறபடினாலே அது காணப்படும். என்ன நீதி அது? அது தேவ ராஜ்யத்துக்குரிய நீதி. என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய கணக்கு அல்ல, அது கர்த்தர் வைக்கிற கணக்கு. ஹல்லேலூயா. நான் பார்க்கிற விதம் அல்ல, அவர் பார்க்கிற விதம். நான் பார்க்கிற விதத்துக்கும் அவர் பார்க்கிற விதத்துக்கும் இருக்கிற தூரமும் வித்தியாசமும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளியா. The way I think and the way God's thing, it's two different things. Hallelujah. அதனால தான் சில வேளையில எங்களுடைய பார்வைகள் குறுகியதாக மாறுகிறது, எங்களுடைய சிந்தனைகள்ல விடுதலை வர முடியாது இருக்கிறது, நம்முடைய சுவாபங்கள்ல போராட்டம் வருகிறது. ஏனென்றா நாங்க தேவன் பார்க்கிற விதத்தை அல்ல, நான் பார்க்கிற விதத்தை, என்னுடைய மாமிசம் பார்க்கிற விதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் கர்த்தர் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை மகிமையை கெடுக்கிற மனுஷிகதை இயல்புகளை நீ கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வாடி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The glory is with God. மகிமை என்றது தேவனோடு ஏற்கனவே இருக்கிறதா. நான் சொன்னேன், யாருமே பேசக்கூடாத காலத்திலே பேசி எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனவர். யாரிடத்திலையும் ஆலோசனை கேட்காமல், யாரு கூட துதிக்கிறதுக்கு இல்லாத போது இருந்த தேவனவர். அதனாலதான் மோசே சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய ஆலோசனையிலும் அல்ல, எந்த வித தூதருடைய துதியிலும் இல்ல, எந்த மனுஷனும் நினைக்கிறதுக்கு தக்கதாக அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் முன்னாக இருந்த தேவன். ஹல்லேலூயா. அவரோட மகிமை இருந்து கொண்டிருந்தது. ஜெயிக்கிறவன் எவனோ, யார் இந்த மாமிசத்திலே இருந்து விடுதலை ஆகி இந்த பூமியிலே ஜெயம் எடுக்கிறானோ, ஜெயிக்கிறவன் எவனோ, அவர் என்னோடு கூட பிதாவானவர் எனக்கு வைத்த மகிமையின் சிங்காசனத்திலே உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் தெய்வத்தினுடைய அருளை தேடித்தான் ஓடி திரிகிறான். ஒரு அருள் கிடைக்காதா என்று கர்த்தர் அருள் தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த அருளை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு நம்முடைய மாமிசம் எப்போதும் போராடுகிற சோதனை. தேவனுடைய மகிமை, தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்வான நிலையை, அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்க முடியாதபடிக்கு என்னுடைய மாமிசம் அதை மறைக்கத்தக்கதாய்க்கிறிகை செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த மாமிச இயல்புகளை நான் கண்டுபிடித்து விட்டோம் என்றால், நான் ஒன்று சொல்றேன், சேர்ச்சுக்கு வராதாக்கள் பைபிள் ஸ்டடிக்கு வராதாக்களை குறித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க மாத்திரமல்ல, இந்த செய்திகளை எங்கெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள மனுஷனால் முடியாது. ஆனா தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நான் அறிந்தால் தான் விடுதலை ஆவேன். ஆமென்.
ஹalleluya ஹalleluya எல்லா தக்கட்டாலும் விழுந்து போறேன்னு சொன்னா தெரியாது நான் நினைக்கல இது எனக்கு அறியவில்லை இதான் மனுஷனுடைய விடை ஆனா கர்த்தர் நீ தெரிந்துகொள் விடுதலையாகு ஜெயம்பெறு மகிமைக்குள்ள கடந்து வா ஆமென் ஹalleluya இருந்த நிலையில இருக்கிறது இல்ல தேவனுடைய பிள்ளைகள் சகோதரனே போராட்டங்கள் இருக்கட்டும் எளிமை இருக்கட்டும் வறுமை இருக்கட்டும் ஆனா தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷி தேவனுடைய மகள் தேவனுடைய மகன் மகிமையிலே தான் இருக்கிறவர்கள் ஹalleluya அதை நாங்கள் வைராக்கியமாய் பிடித்து கொள்ள வேண்டும் அதுல நான் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் நான் மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவன் ஹalleluya பாவம் செய்கிறவர்களை குறித்து கவனிக்க வேண்டாம் பாவி பாவம் செய்யறதுக்காக கூடப்பட்டிருக்கான் அவனுக்கு ஒரு நாள் மனம் திரும்புதல் இருக்கிறது ஆனால் மனம் திரும்பின எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் மகிமையை தான் வைத்திருக்கிறார் ஹalleluya மனம் திரும்புதல் ஒரு பெரிய மகிமை ஆனால் மனம் திரும்பி உட்காருங்கதில்ல வேதம் சொல்றது நாளுக்கு நாள் என்னத்தை அந்த வசனத்தை முழுமையா சொல்ல தெரியுமா இந்த உலகத்துக்கு ஒத்த வசனம் தெரியாமல் எது எது பிரச்சனை என்று கண்டுபிடிக்கணும் என்ன இன்னதென்று நீங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக நாளுக்கு நாள் மறுரூபமாக உங்களை குறித்து தேவனுக்கு இருக்கிற திட்டம் என்ன என்று தெரிய வேண்டும் சொல்லல அதற்காக நான் மறுரூபமாக வேண்டும் அவர் எனக்காய் வைத்திருக்கிற நன்மை என்னவென்று பாருங்க அந்த நன்மையை அறிந்த தேவனுடைய மனுஷன் 23வது சங்கீதத்தில் என்ன தெரியுமா சொல்றான் அவன் சொல்றான் தேவன் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிற அப்படின்னால அங்கே தாவீது சொல்றான் என்ன தெரியுமா நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று அவன் அறிந்திருக்கான் நாங்க எல்லாம் அறிய செய்து கொண்டிருக்கிறோம் அநேகர் அறியவில்லை அறியாதவங்க தான் நன்மைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் கிருபைக்கு பின்னால் ஓடி இருக்கான் ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஹalleluya நமக்கு the goodness shall follow us we are not going to follow the goodness or the blessing மகிமை ஆசீர்வாதம் கிருபை நன்மை எல்லாம் எங்களை பின்தொடரும் சொல்றேன் அதனாலதான் அங்க எழுதுகிற போது சொல்றாங்க இப்பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்தை போல இந்த உலகத்துல இருக்கிறவன் நன்மைக்கு பின்னால ஓடுறான் நான் ஓடுவதில்லை ஏனென்றால் அவருடைய நன்மையும் பிரியமும் சித்தமும் என்னதென்று அறியத்தக்கதாக ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப் ஹalleluya நான் மாறுகிறேன் என்னுடைய சிந்தை மாறுகிறது என்னுடைய சிந்தை மாறுகிறது என்னுடைய சிந்தை மாறுகிறதுனால் என்னுடைய ஆவி மாறுகிறது என்னுடைய ஆவி மாறுகிறது அது தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறது தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் வழிநடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள் மகிமைக்குரியவர்கள் பாருங்க அதில் தொடர்ச்சியை பார்த்தீங்களா அவருடைய நன்மையும் பிரியமும் அவருடைய சித்தம் அவருடைய சித்தம் என்ன நானும் நீங்களும் இயேசுவோடு கூட சிங்காசனத்திலே உட்காருவன் ஹalleluya ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான் உனக்கு அங்க என்ன இடம் கிடைக்காது நீ உன்னை பாரு நம்முடைய சிந்தையில அவன் சொல்ற பாரு உன்னை பாரு இயேசுக்குரிய ஏதாவது இருக்கா நீ இயேசு மாதிரி வாழ பாக்குறியா இன்னொன்னு நம்மளோட மாமிச்சம் என்ன சொல்லுது அது ஒரு தன்னை அறியாத ஒரு துக்கத்துக்குள்ள போகுது துக்கம் விரக்தியை கொண்டு வருகிறது விரக்தி சோர்வை கொண்டு வருகிறது சோர்விலே பிசாசானவன் எங்களை திருடி விடுகிறான் வல்லமையாய் கிரியை செய்த எல்லா ஊழியக்காரனும் ஒரு சந்தர்ப்பத்திலே சோர்ந்து போயிருக்கிறார் ஏனென்றால் பிசாசானவன் சோறு பண்ணி எங்களை சோரம் போக பண்ணுகிறவன் ஹalleluya ஹalleluya அப்ப முக்கியமான காரியம் என்னுடைய மகிமையை கெடுக்கத்தக்கதாய் இருக்கிற என்னுடைய மாமிச இயல்பிலே முதல் பகுதி சொல்ல முக்கியமான பகுதி துக்கம் சகோதரர் துக்கம் மனுஷனுக்கு துக்கம் வந்தா போதும் மனுஷன் துக்கத்தினாலே தன்னை அழித்து போடுவான் தன்னுடைய சொந்த ஜனங்களை அழித்து போடுவான் சமூகத்தை அழித்து போடுவான் எல்லாத்தையும் காரணம் அவனுக்குள்ளே வருகிற
தூக்கம். I am sad because of that I did. There's no any other reason. Because I am sad. ஏன் தூக்கம் வருது தெரியா? பிசாசு தூக்கம் வரத்தக்கதாய் அநேக காரியங்களை வச்சிருக்கான். காரணங்களை நாங்கள் பார்த்துட்டு எனக்கு அடுத்த காரியத்துக்கு போகலாம். துக்கத்தை வரவிக்கிற காரணிகள் காரணங்கள் ஒன்று கீழ்படியாமை. முதலாவது காரணம் சோகமே எல்லாவற்றுக்கும் பாருங்க, நாங்க சிறுநறிகள் படித்தோம் இல்லையா, அங்க இருக்கிற சுபாவங்களை படித்தோம். தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறதுல முதல் இடம் வைக்கிறது கீழ்படியாமை. தேவனுக்கு கீழ்படியாம என்ன இன்னைக்கு அநேக சொல்லிக் கொண்டிருப்பான், நான் கீழ்படுகிறேன். உண்மையா சொல்ற, பூமியில இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல கீழ்படியாம தேவனுக்கு கீழ்படுகிறேன் நினைக்கிறதே வஞ்சனை. பெரிய ஒரு பெரிய டிசப்ஷன். தேவனுக்கு கீழ்படுகிறது நமக்கு பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கீழ்படுகிறது. வேதத்துல சொல்லப்படுகிறது என்ன, நாங்க என்னத்துக்கெல்லாம் கீழ்படியணும், என்னத்துக்கெல்லாம் நமக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்படிய வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்களுக்கு கீழ்படிய வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படிய வேண்டும், ஊழியருக்கு கீழ்படிய வேண்டும். இதெல்லாம் செய்யாம திரும்ப சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு கீழ்படுகிறேன். கர்த்தரே சொல்லி வைத்திருக்கிறார், பூமியில இருக்கிற கண்ணால காண்ற மனுஷனை நீ அன்பு செய்யாமல், கண்ணால காண்ற மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யாம, காணாத தெய்வத்துக்கு அதை செய்கிறேன்னு சொன்னா நாங்க பொய் சொல்லுகிறவளா இருப்போம், பொய்யா இருக்கும், எங்களுக்கு தெரியாது பொய் வஞ்சனை. இரண்டாவது காரியம் துன்மார்க்கம், நீதி இல்லாமல் நடக்கிறது. ஒரு அளவுக்கு மனுஷனுக்கு சரிப்பிழை தெரியும் சகோதரர். ஒரு குழந்தைக்கு பாவம் எது பாவம் இல்லையது என்றது நல்லா தெரியும். குழந்தைகள் குழந்தைகளை வச்சிருக்கிறோம், ஒரு பிள்ளைக்கு தெரியும் எது செய்யறோம் பிள்ளை எது செய்யறது பிள்ளை இல்லை என்றது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எதையாவது எடுத்து சாப்பிடுவாங்க, எதையாவது என்ன இல்லாட்டி சாப்பாடை கொட்டுவாங்க, கொட்டினியான்னு கேட்டா கொட்டல்ல. பிள்ளை சரி தெரியுதேண்டா, செய்தத பிள்ளை அதனால மறைக்கிறார்கள். ஏன்னா போன கிழமை முந்தின போன கிழமை எங்களோட வீட்டு ஜன்னலை இருக்கா, வீட்டுக்குள்ள சமைச்ச போது ஆவி பிடிக்கிறதுன்னு ஜன்னலை திறந்தோம். ஜன்னலை திறந்தா ஜன்னல் கட்டோட குரோ தூத்துப்பட்டு காஞ்சிருக்கு. என்ன ஜன்னல் கட்டில் பார்க்கற அப்படியே குரோத் அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி இதாக இருக்கு. என்ன காலையில் வெளியாலுமே ஃப்ரோக்கஸ் ஜன்னலு கோழியால் குருவிக்கு போட்டுட்டு போயிருக்கேரா, சாப்பிட வருவோம் இல்லை. வீட்டை வந்தவங்க நான் கும்பிட்டு கேட்டேன், என்ன மாதிரி பூனைகளுக்கு சாப்பாடு கொட்டுனீரா, ஏன் தலைகிற போது சரிப்புள்ள தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் மனசாட்சி என்கிற ஒரு தீபத்தை மனுஷருக்குள்ள வைத்திருக்கிறார் சொல்லுங்க. மனசாட்சியை கூட தாண்டி நான் செய்கிற கிரியை தான் துன்மார்க்கம். மனத்துல சொல்லு இது செய்யாத அப்படி செய்தா இன்னொரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நோகும் கஷ்டம் வரும்டா. இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை, என்னுடைய துக்கமோ என்னுடைய சரியோ என்னுடைய சந்தோஷமோ அதுக்காக செய்யறது துன்மார்க்கம். அல்லேலூயா. வசனங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி, மூன்றாவது விக்கிர ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் போது தனிய சுரூப வழிபாடுகள் மாத்திரம் அல்ல சகோதரர். நாங்கள் அழகா நாங்கள் பார்த்தோம் என்னென்ன எல்லாம் விக்கிர ஆராதனை. ரெண்டகம் பண்ணுதல் விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது என்று சொல்றது. யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் இல்லையா, ஒரு காரியத்தை ஒருவருக்கு நம்ப வச்சு கெடுதி பண்ணுகிறது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது இல்லையா. இன்னொருவருக்கு ஒரு காரியம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து செய்யாமல் விடுகிறது விக்கிர ஆராதனை சகோதரர். எத்தனை தடவைகள்ல எங்களோட வீடுகள்ல சுருபங்கள் அல்ல, படங்கள் இல்லை, காரியங்கள் இல்லை, கயிறு இல்லை, மந்திர காரியங்கள் ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் எங்களோட வீடு முழுக்க இருக்கு. ஆனா நான் விக்கிர ஆராதனை செய்யக்கூடும் ரெண்டகம் பண்ணினா. அல்லேலூயா. ஒருவருக்கு நாங்க நினைச்சு கொள்ளணும், நான் ஒருவருக்கு சொல்லி ஒரு காரியம் செய்யலையா, ஒரு காரியத்தை விட்டு விட்டேனா, ஒரு காரியத்துல நான் வித்தியாசமா நடந்து கொள்கிறேனா, நான் இப்ப விக்கிர ஆராதனை செய்கிறேன். விக்கிர ஆராதனை என்னத்துல கொண்டு போய் நிறுத்துமோ, விக்கிர ஆராதனை என்னத்துல கொண்டு போய் என்ன நிறுத்தும்,
வாசிங்க சங்கீதம் 16 4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த வான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் ஆமென் விக்கிர ஆராதனை செய்றவங்களுக்கு வேதனை பெருகும் துக்கம் பெருகும் அவங்களுக்கு சரியா வாய்தையா சார் துக்கம் சொன்னதுல தெரியலன்னு பாருங்க ரீசன் இல்லாத துக்கம் இருக்கும் அனுபவிச்சிருக்கீங்களா மூட் வந்த ஒரு மாதிரி இருக்கும் யூ ஆர் டல் யூ டோன்ட் நோ வை யூ ஆர் சேட் யூ டோன்ட் நோ வாட் தி ரீசன் உங்களுக்கு காரணம் தெரியாது ஆனா துக்கம் இருக்கும் ஏனென்றா விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் விக்கிரகங்களுடைய அதனுடைய காரியங்களால பிடிக்கப்படுகிறவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களுக்கு துக்கம் வேதனை அதிகமாகும் அல்லேலூயா அதனால நான் சொல்றேன் நான் அதை செய்யவும் மாட்டேன் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நான் போகவும் மாட்டேன் அவளுடைய பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் அவன் அந்த நாட்கள்ல சொன்னான் சொல்றதுல பழைய ஏற்பாட்டுல உண்மையாகவே சுருவங்களையும் விக்கிரகங்களையும் குறித்து பேசப்படுகிறது புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நம்மோடு பேசுகிறது நம்முடைய சுமாபத்திலே இருக்கிற விக்கிர ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அடுத்தது களி களியாட்டங்கள் சிற்றின்பத்தில் இருக்கிற ஆசை வேதனையை கொண்டு வரும் எல்லா சிற்றின்பத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனால் அந்த சந்தோஷம் நம்மை கில்ட்டியாக்கும் நம்மை குற்றப்படுத்தும் நம்மை நோவை உண்டாக்கும் ஏன்னா எல்லா பாவத்துக்கு மேலாயும் ஒரு எல்லா சிற்றின்பத்திலையும் அதனால அதுக்கு பேர் இன்பம் ஆனால் அது சிறியது மறுநாளே என்னை குற்றப்படுத்தும் மறு வினாடி குற்றப்படுத்தும் வேதனைப்படுத்தும் இல்லையா அதுல ஒரு இன்பம் இல்லாட்டி அதை அனுபவிக்க யாரும் போக மாட்டான் அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது சரி அடுத்தது முக்கியமானது துக்கத்துக்கு காரணம் என்ன என்ன நோவை போல ஆசீர்வாதமான தேசத்துல இருக்கிறவங்க துக்கமா இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க எங்களுடைய காலத்துல என்ன எங்களுடைய தேசங்கள் எல்லாம் எங்களுடைய அம்மா துக்கமா இருப்பாண்டா அங்க இருக்கிற தாய்மார்கள் துக்கமா இருப்பாங்கடா முதல் காரணம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அது இல்லாம இருக்கும் ரெண்டாவது ஒரு நல்ல பாடசாலையில படிப்பிக்க அல்லது டியூஷன் கொடுக்க அந்த பிள்ளையை உருவாக்க வசதி இல்லாமல் இருக்கும் இல்ல இப்படியான அடிப்படை காரணங்கள் தான் இருந்தது இன்னைக்கு அடிப்படை காரணம் முழுவதையும் அரசாங்கமே பார்த்து கொண்டாலும் நமக்கு துக்கம் இருக்கு நம்முடைய ஆசை வேற ஒரு காரியத்துல போயிட்டு ஆமென் அல்லேலூயா பண ஆசைக்குள்ள போகிறவர்கள் விசுவாசத்தை விட்டு விடுவார் அதான் அழகாக வேதம் சொல்றது கர்த்தர் என்ன தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் தேவன் அதோட கூட வேதனை கூட்டார் அப்ப ஒன்று நான் ஞாபகம் வைத்திருக்க வேணும் விசுவாசிக்க வேணும் தேவன் ஆசீர்வாதத்தையும் பேசுகிறார் ஐஸ்வர்யத்தையும் பேசுகிறார் ஹல்லேலூயா பிளஸ்ஸிங் கேன் பி எ பிளஸ்ஸிங் இன் எனி திங் ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது அது செல்வத்தை தான் குறிக்கிறது ஆசீர்வாதம் என்றது ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் எல்லா நிலையிலும் நான் ஒரு சமநிலையிலே வாழக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலை ஆசீர்வாதத்தை கொண்டு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் இல்லையா பிளஸ்ஸிங் வந்து பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் ஆனா ஐஸ்வர்யம் என்று போது என்னது சொல்றது வேதம் ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது செல்வத்தை சொத்தை பணத்தை தான் சொல்லுது தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் ஆனால் தேவன் அதோட வேதனையை கூட்டார் அப்படியானால் தேவன் மேலே நான் பற்றுதலாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறாரனா அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது ஆனால் நானாய் தேடுகிற ஐஸ்வர்யத்திலே வேதனை வரும் திமத்தை புத்தகத்துல நான் வாச்ச வாசிங்க இருக்கான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விட்டு வலுவி விசுவாசத்தை விட்டு வலுவி
அநேக வேதனைகளாலே அநேக வேதனைகளாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார் பாருங்க பண ஆசை வந்தோடனே தட்ஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் இட் வில் டேக் யூ டு த சரோ என்ன படிப்படியாக நம்ம ஒரு நிலைக்குள்ள கொண்டு போவோம் பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது முதலாவது கட்டம் அது வேறா இருக்கு இருந்துட்டு போட்டு விடுறவனுக்கு அதுல பிரச்சனை இல்லை என்ன நாங்க அறிஞ்சிருக்கிறோம் பணத்தின் மேல ஆசைப்பட்டா எல்லாம் பிரச்சனையா போகும் அதுதான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் ஓகே வி நோ தட் நோ ப்ராப்ளம் செகண்ட் ரெண்டாவது என்ன தெரியுமா சிலர் அது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியும் பணத்துல ஆசைப்பட்டா பிரச்சனை தான் கேட்கும் போது நல்லா தான் இருக்கு பணம் இல்லாத போது எனக்கும் அந்த சொல்லு நல்லா தான் இருக்கு பணம் இருக்கிறவனுக்கும் நல்லா தான் இருக்கு ஆனா அதற்கு பின்னால எடுக்கிற நடவடிக்கைகள் அவர்களை வேதனையில கொண்டு போய் நடக்கும் ஆம பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்கிறது ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு அது இருந்துட்டு போகட்டும் இருக்காம இருக்கட்டும் ஆனால் சில அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு பணத்துல ஆசை வந்தோடனே சொல்றதுல விசுவாசம் குறை ஐ கேன் சீ தட் அநேகம் சொல்லுவாங்க நீங்க போய் ஆசையும் கேட்டு பாருங்க பணம் ஆசை இருக்காங்க என்ன கேட்டு வேணாலும் இல்லைன்னு ஆனா பணம் தேவை இன் அவர் இன்சைட் வி நோ தட் வி நீட் ஐ நீட் மணி நம்மே சொன்னோம் மினிஸ்ட்ரியை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தேவை நேற்று தினத்துல நான் உட்கார்ந்து சில காரியங்களை கணக்கு பார்த்தேன் காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட பார்த்து ஆண்டவரே இவ்வளத்தை கொண்டு நடத்த என்ன செய்யறது என்ன மூலையில் ஐடியா வருது அதை செய்யலாமா இதை செய்யலாமா இப்படித்தான் இனிமேல் ஆனா அந்த நினைவை நான் தூக்கி ஆண்டவர்ட்ட வச்சுட்டேன் ஆண்டவரே இது உம்முடைய பாடு ஹல்லேலூயா இஃப் வி கான்ட் ரன் திஸ் பிளேஸ் தட் இஸ் யுவர் ப்ராப்ளம் தந்தவை நடத்தி செல்வார் ஹல்லேலூயா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த சர்ச் இட்ஸ் ஃபார் யூ ஆல்சோ அண்ட் மீ எங்களோட பிரைவேட் லைஃப்ல எப்படிதான் சொல்றது எனக்கு கத்தர் ஒரு காரியத்தை தாராரா அதை கத்தர் நடத்தி செல்வார் இல்லாவிட்டால் அதுக்கு தப்பி செல்லுகிற வழியை அவர் உருவாக்குறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா பட் டோன்ட் கோ அரவுண்ட் அண்ட் பிளான் யுவர் செல்ஃப் பணத்தை சரிப்படுத்துறதுக்கு நான் பிளான் பண்ணாம இருக்கிறது நல்லது ஆனால் பிளான் பண்ணி சீவிக்கிறது நல்லது ஹல்லேலூயா யூ பட்ஜெட் யுவர் லைஃப் தட் இஸ் நத்திங் ராங் வித் இட் ஆனா பட்ஜெட்ல குன்ற துண்டு தொகைக்கு நானாக பிளான் பண்ணி ஏதாவது செய்ய போகிறது ஆபத்தாய் முடியும் என்ன சில நேரம் துண்டு உள்ளுமில்ல என்ன அடைக்க முடியாத ஒரு டவுலு வரும் வீட்டு பட்ஜெட்லயே மாறும் திடீரென்று ஒரு காரியம் நடந்தா வரும் ஆனா ஒரு கா பின்பக்கமாய் திரும்பி கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க ஒரு இடத்துலையும் துண்டு விழுந்த நிலையில நாங்க மறிச்சு போகவும் இல்லை எங்களுக்கு ஒன்று நடக்கவும் இல்லை அதை தாண்டி போக கத்தர் கிருபை தந்திருக்கலூயா பாருங்க ஏன் புதுசு புதுசா சிச்சுவேஷன் வரக்குள்ள நான் பிளான் பண்ண வேணும் என்னோட இருதயத்துல தான் வந்து நேற்று நான் தியானிக்கிற போது பொருளாதார நிலையை குறித்து தியானிக்கிற போது பெரிய பொறுப்புகளோடு கமிட்மெண்ட்ஸோடு இருந்து கொண்டு இருக்கணும் பில்டிங் இஸ் அ வெரி பிக் கமிட்மெண்ட் அநேக ஊழியங்கள் அநேக காரியங்கள்ல கட்டடங்கள் சொத்துக்கள் ஒரு தடைக்கல்லாய் மாறி இருக்கு ஏனென்றா அதை சரிப்படுத்துறதுக்கா நான் இத அடிக்கடி தியானிக்கிற முடியா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நோ இவ்வளவு பிரச்சனை வந்த நேரம் நாங்கள் தெருவிலே விடப்பட்டிருந்த நேரம் ஒன்றும் இல்லாது இருந்த நேரம் எல்லாம் செய்தான் இருக்கிறார் கத்தர் ஹல்லேலூயா இஸ் இட் ரைட் ஆர் நாட் எப்படியோ கொண்டு தான் இருக்கிறார் ஒன்று நடக்கலையே ஏன் நான் இப்ப வர்ற பிரச்சனைக்கு பதற வேண்டும் இப்ப வர்ற பிரச்சனைக்காக பணத்தின் மேலே நான் ஆசைப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை சந்திக்க அவரால் முடியும் அதுதான் தாவீது சவுலிடத்தில் வந்து நிற்கிற போது கோலியாத் இன்றைக்கு நீங்க கோலியாத் போல ஒரு பிரச்சனையை யோசிச்சு பாருங்க கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காக அவன் வந்து நிற்கிற போது சவுலிடத்திலே ஒரு காரியம் சொல்லுகிறான் அவனுக்கு அந்த உடம்பு உடுப்பெல்லாம் போட்டு பாக்குறாங்க
இவன் சின்னாலா இருக்கிறான், உடுப்பு எல்லாம் பெருசா இருக்கு. என்ன ஏனென்றால் ஜனங்களுக்குள்ளே நிக்கிற போது சவுல் ஒரு பெரிய ஆள், அவன் தனியா நிக்கிறது தெரியுமா உண்டு வேதம் சொல்லு. அல்லேலூயா. அப்படி பெரிய அவருடைய அணிகளை காரியங்களை எடுத்து போட்டுட்டு நின்று அவன் தெரியுதுல்ல, அஞ்சூரா இதெல்லாம் கலட்டி வைங்க, ஏன்னா எனக்கு வேண்டாம். அந்த கோலியாத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது. அல்லேலூயா. நான் சிங்கத்தை நான் சந்தித்து இருக்கிறேன். ஆல்ரெடி இன்னொரு தடவை ஒரு கரடி வந்தது, நான் அதையும் சந்திச்சிருக்கிறேன். இந்த காரியம் என்னத்தை எங்களை சொல்லுது? என்னத்தை சொல்லுது? விசுவாசத்தை சொல்லுது சகோதரனே. வேதத்தில் எங்க சொல்றது தெரியுமா? சிலர் இச்சித்து முதலாவது அவர்கள் விட்டு விடுகிறது விசுவாசம். விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் எனக்குள்ள இருந்தால் நான் ஜெயித்து விடுவேன் என்று சத்துரு தெரிந்திருக்கிறபடினால் நான் விட வேண்டிய காரியம் முதலாவது விசுவாசம் என்றதுக்காக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, விசுவாசத்தை சிலர் விட்டு விட்டு விசுவாசம் என்ற கப்பலை உடைச்சிட்டு வழியில வாருது. பிகாஸ் ஐ கேன் வாக் ஆன் தி சீ, என்னுடைய திட்டத்தின்படி சமுத்திரத்தில் இறங்கி நடக்கலாம் என்று மனுஷன் நினைக்கிறான். விசுவாசத்தை விடக்கூடாது. தாவீது சொல்றாரு தெரியுமா, நான் ரெண்டையும் கண்டிருக்கிறேன், அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை சில சிங்கம் கொஞ்சம் சின்னது போல இருந்தது, கரடி கொஞ்சம் பரவாயில்ல போல இருந்தது, இது ரெண்டையும் பார்க்கணும் பெருசா இருக்கு. ஆனா இது ரெண்டையும் வெல்ல கிருபை தந்த கர்த்தர் அதையும் வெல்ல செய்வார். அல்லேலூயா. சிங்கத்தை வென்றேன், கரடியை வென்றேன், ஆனபடினாலே அதுக்கு ஒப்பா இருக்கிற இந்த மிருகம் போல இருக்கிற இந்த மனுஷனை, தேவனுடைய ஜனத்தை தூஷிக்கிறவனை நான் இன்றைக்கு ஜெயிப்பேன். இது விசுவாசம் சொல். இந்த விசுவாசத்தை தான் எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பிசாசு கிரியை செய்வார். என்ன தெரியுமா சொல்லுவான், உனக்கு புத்தி இருக்குல்ல, உனக்கு ஞானம் இருக்குல்ல, நீ ஏற்கனவே காரியம் செய்யணுங்களா, ஏற்கனவே நான் காரியம் செய்த உண்மைதான், ஆனா வந்த பிரச்சனையில எல்லாம் என்னுடைய புத்தி எனக்கு உதவி செய்யவில்லை, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு உதவி செய்யவில்லை, எனக்கு ஆக்கள் பலம் இருந்து அநேகர் தெரிந்திருந்ததுனாலே நாங்க சேச்சு வந்தல்ல, கட்டிடம் இல்லை, நாங்க யாரையோ தெரிஞ்சிருந்தபடினால என்னோ நடந்தபடினால இந்த தேசத்துக்கு வரவில்லை, யாரோ ஏதோ என்னுடைய புத்தியில நான் நினைச்சபடினால எனக்கு வாகனம் கிடைக்கல, நான் அறிவாளியா இருந்தபடினால நான் வீடு வேண்ட இல்லை. வாகனத்தில் வந்த பிரச்சனையை கத்தர் சந்தித்தார். அல்லேலூயா. வீட்டில் வந்த பிரச்சனையை கத்தர் சந்திச்சார். குடும்பத்தில் வந்த பிரச்சனையை கத்தர் சந்திச்சார். என்னுடைய பிள்ளையுடைய பிரச்சனையை கத்தர் சந்திச்சார். இனியும் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தான் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு ஒரு திட்டமும் இல்லை. இதுதான் விசுவாசம் சொல்ற. இத அநேகர் உடைச்சிருவாங்க என்று வேதம் சொல்லுது. பண ஆசை துக்கத்தை கொண்டு வரும். பண ஆசை, பண ஆசைன்னு சொல்லும் போது நாங்க ஒரு நாளும் ஒரு கிரீடியா காட்டுறது இல்லை பணத்துல. ஆனா பணம் தேவை தேவை தேவை, இது தேவை அது தேவைன்னு நினைக்கிறதே கத்தர் விரும்பவில்லை. கத்தர் எல்லாம் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற அவர் என்னை கருதுகிறது. ஹி மீன்ஸ் அதான் ஆண்டு சொல்ல தெரியுமா, எவ்வளவு நான் மீன் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா. நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், பார்த்துருப்பீங்களோ தெரியாது, இந்த பச்சை புத்திரம் தோலோடு தோலாக மாத்தி விடுவார்கள், அதை எடுக்க முடியாது தோல்ல இருந்து. ஆனா அதை குத்தும் போது ஒவ்வொரு படத்துக்கும் அந்த குத்துறவங்க ஒரு கதை சொல்றான். ஒரு பிள்ளை ஒரு படத்தை காட்டி அவர் சொல்லி இவன் குத்தி கொண்டிருக்கான், அவன் சின்ன வயசுல தன்னுடைய தகப்பன் இழந்ததை குறித்து சொல்லி அழுகிறான். அவள் அழுது அழுது சொல்லி கொண்டிருக்க அவன் குத்தி கொண்டிருக்கான்.
இன்னொரு மனுஷி தன்னோட முதுகை கொடுத்து வீட்டில் இருக்கிற பூனை குட்டியில படம் கொண்டு வந்து அந்த பூனை குட்டி எனக்கு கீறிட்டான். அதுலயா பூனை குட்டிய கீறன்னு சொல்லி அவனுக்கு அசல் அப்படியே பூனை குட்டி மாதிரி வரும். ஏன்னா அந்த பூனை குட்டி தான் என்னுடைய ஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கான். கர்த்தர் கருதுகிறார் எப்படி தெரியுமா? கர்த்தரனை இதிலும் பார்க்க நேசிக்கிறார். என்ன அந்த கதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உங்களுடைய பெயர்களை அவருடைய கையிலே பச்சை ஊத்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டோரி சகோதரர்களே. உண்மையா சொல்றேன். நேற்று பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு யோசிச்சேன். ஒரு ஞாபகமாக தன்னுடைய தகப்பன் சின்னதுல இறந்து போன போது தன்னுடைய தாய் சொன்ன ஒரு காரியத்தை வைத்து ஒரு பூவை நான் நினைத்து வைத்திருக்கேன், அதை நான் நினைக்கிறேன் தகப்பன் மாதிரி என்று சொல்லி அவள் இதை குத்துறதுல அழறாளா கண்ணு அவள் கதை சொல்லி சொல்லி அழறான். சென்டிமெண்ட். ஒவ்வொரு படத்துக்கு பின்னால ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. God has a sentiment that he has wrote your name on his palm. Hallelujah. அப்ப கர்த்தர் அவளத்துக்காய் கருதுகிற கர்த்தர் நான் உன்னை ஆசைப்படுத்தவே அவர் எனக்கு எல்லாம் செய்வார். எனக்கு எல்லாம் செய்தவர் அவர் தான். நான் ஒண்ணும் செய்யல. என்னுடைய புய பலம் ஒண்ணும் செய்யல. என்னுடைய ஆள் பலம் ஒண்ணும் செய்யல. என்னுடைய புகழ்ச்சி எனக்கு ஒண்ணும் செய்யல. He did it because he meant something. எனக்காய் அவர் கருதி இருக்கிறார். மறக்க கூடாது சொல்ல, தேவன் மகிமைக்கு கொண்டு போகும்படிக்காய் தன்னுடைய கைக்குள்ளே வச்சிருக்கார். நாங்க சில வேலை இல்ல, உண்மையா சொல்றேன். Sometimes we are so shame, shy to take his word. ஆனா இந்த பெரிய பாவிகளை, யாரும் நினைக்காதவங்களை, அவமானத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறவங்களை பெயர்களை கையில் அழி வச்சிருக்கேன். துக்கப்படுறதுக்கு நான் வேதனைப்பட்ட தக்கதாக பணத்திலே அல்லது காரியங்களிலே எதை ஆகிலும் சேர்க்க வேண்டும் அல்லது நான் செய்து வைக்க வேண்டும் என்று நான் நினைக்காம கர்த்தரை விசுவாசிக்கிறது மேன்மையானது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் துக்கத்துக்குள்ள போவாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ஸ்டே ஆன். அவர்கள் நிற்கத்தக்கதாக நம்பத்தக்கதாக ஒரு காரியம் இல்ல. தேவன் இல்லை இல்லை என்று சொல்லிட்டு இருக்கான். என்ன தேவன் இல்லை என்று ஏன் தெரியுமா சொல்றது? தன்னுடைய ஆசையெல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாகவே நிறைவேற்ற நினைக்கிறவங்க தான் தேவன் இல்லை என்று சொல்ற. தேவன் இல்லை என்று சொல்லிட்டு there's no rules, no regulation, no guidelines, nothing. You can do whatever you want. You want to make yourself as a god, then you end up with a sorrow. நான் தான் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடையதான் சரி, நான் எல்லாம் இது எல்லாம் 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 எல்லாம். நாங்க கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரு வார்த்தை வாசிச்ச ஞாபகம் இருக்கா? நாங்க நினைப்போம் அங்க இருக்கிற நாஸ்தியனை பற்றி சொல்லி இருக்கிறது. நாஸ்தியரை பற்றி வேதத்தில் எழுதல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வசனம் இருந்தது? பிரசங்கி 2:26 வாசிங்க. இருக்கா தேவன் இல்லை என்கிறவர்கள் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குறித்து வைக்கும் தொல்லையை தேவன் பாப்பா தேவன் செய்வார் என்றதை விட தானாக ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன் என்று நினைக்கிறவன் தேவன் இல்லை என்று நினைக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. இன்டைரக்ட்லி யூ ஆர் திங்கிங் தேர்ஸ் நோ காட் டு லுக் ஆஃப்டர் மீ. Because of that, I have to do all the things myself. I have to do the all savings, all everything. And the pillaya kathar papa arunnu naan nenacha naan chethu kuvikka unda vela yochichu kondirukkavo thevai illa. Oru kaariyathai naan seidhu
அதிலே துக்கப்படுத்தவே இல்ல, தேவன் இல்லை என்கிறவர்கள் துக்கத்தை அடைவார்கள். So many people, they are so sad because they, என்ன தெரியுமா, சொல்லுவதில்லை. நாஸ்தியன் சொல்லுவான், நான் தேவன் இல்லைன்னு நினைக்கிறேன். சில நேரம் துன்மார்க்கமாய் ஏதாவது பேசுவார்கள், செய்வார்கள். அவர்களை குறித்தல்ல, தேவனோடு இருக்கிற ஜனங்கள், தேவன் இருக்கிறார் என்றால் தேவன் இருக்கிறார் போல நடக்கிறதும், தேவன் இல்லை என்றால் நானாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதும், அதை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வேதனை இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்து, தாவீது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து காரியங்களை செய்து எங்களுக்கு பரிகாரத்தை செலுத்தும் வரைக்கும் இருந்த வேதத்திலே அவன் என்ன தெரியுமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவர்கள் எதிர்பார்த்திருந்தபடினாலே செய்து முடிக்க வேண்டியவர் வந்து செய்து முடித்த போது அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்ப முடிக்கப்பட்ட பிறகு இருக்கிற எனக்கு எல்லாம் கர்த்தர் செய்து முடித்துட்டார். கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். சோ நோ நீட் டு பி வரி. நான் அதை தேடுத்தவை இல்லை சகோதரனே, நான் அதில் பாரப்படுத்தவே இல்லை, நான் அதில் கவலைப்படுத்தவே இல்லை, நான் துக்கப்படுத்தவே இல்லை. தேவன் இல்லை என்று நினைக்கிறவன் தான் துக்கப்படுவான், தேவன் இருக்கிற என்று நினைக்கிறவன் தேவன் எல்லாம் சேர்த்துட்டு போவான். சில கலக்கங்கள், கவலைகள், சில காரியங்கள் வந்து லேசாக தட்டிட்டு போகும். அதுதான் சொல்லுது, என்ன இந்த லேசான உபத்திரவம், லேசான உபத்திரவம் நம்மை தொட்டு கடந்து போகத்தான் போகுது. அது நம்மை ஒன்றும் செய்யாது. தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. காட்லெஸ், தேவன் இல்லை என்று அநேக தடவைகளில் நாங்கள் சொல்றதில்லை. ஆனால் எங்களுடைய நடவடிக்கைகள் தேவன் இல்லாதபடிக்கு தான் இருக்கு. எங்களுடைய நடத்தைகள், நாங்கள் செய்கிற திட்டங்கள், நாங்கள் செய்ய போகிற காரியங்கள், அது தேவன் இல்லை என்றதை காட்டும். ஹல்லேலூயா. சரி, நாங்க இவ்வளத்தையும் நாங்க பார்த்தோம். பலன் என்னன்னு பார்த்தோம். இல்ல என்ன பார்த்தோம், இது இவை இப்ப நாங்க பேசின இத்தனை காரியங்களையும் துக்கம் வரும் சகோதரர். ஆனா துக்கம் வந்தால் துக்கத்தினுடைய முடிவு என்ன, துக்கத்தினுடைய முடிவு, துக்கத்தினுடைய பலன் என்ன, முடிவாய் அதனுடைய கனி என்ன. துக்கத்துடைய கனி முதலாவது ஆவி முறிவடையுமா. வசந்த வாசிங்க நீதிமொழிகள் 15:13 வாசிங்க. மகிழ்ச்சி மனோ துக்கத்தினால என்ன என்ன நடக்கணும், முடிவு என்ன. நீங்க துக்கப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும், ஆவி முறிந்தா என்ன, டிப்ரெஷன், you are depressed. ஆவி முறிந்து போறது தான் டிப்ரெஷன் சொல்றேன். ஆவி முறிஞ்சா என்ன, யோசிச்சு பாருங்க. கனெக்ஷன் broken. ஒரு ஒரு தொடர்பு முறிக்கப்படுது. என்னுடைய ஆவி தான் தேவனுடைய ஆவியோடு கனெக்ட் பண்ணும், இல்லாட்டி அசுத்தாவியோடு கனெக்ட் பண்ணும். வேற ஒண்ணும் கனெக்ட் பண்றேன். என்னுடைய சரீரம் போய் தேவனுடைய சரீரத்தோடு தொடுகிறது இல்லை. என்னுடைய சரீரம் பிசாசினுடைய அசுத்தாவியனுடைய அசுத்தத்துடைய சரீரங்களை தொடுகிறதில்ல. என்னுடைய ஆவிதான் தேவனுடைய ஆவியோடு தொடர்புபடும். அது என்னிடத்துல இருக்கிற ஆவி எங்கிருந்து வந்த ஆவி, எங்கிருந்து வந்த ஆவி, என்னிடத்துல இருக்கிற ஆவி, என்ன மூச்சு எங்கிருந்து வந்தது, தேவனிடத்துல இருந்து வந்தது. அதை தேவன் எனக்குள்ளே விட்ட போது அதோடு கூட ஆத்மா உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவி தேவனோடு இருக்கிற ஆவி முறிவடைந்தால் சகோதரர்ல, அது மூளைக்கும் தொடர்பில்லாம போகும், தேவனோடும் தொடர்பில்லாம போகும். ஹல்லேலூயா. துக்கத்தினால டிப்ரெஷன் வரும். நான் சொன்னேன், தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி டிப்ரெஷன் என்னது, பயம். பயம் என்ன ஆக்கல், அப்படி எந்த பயம் இல்லை, அடிபடி படுற பயம் இல்லை, பேரனாய்ட். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அறியாத ஒரு பயம் இருக்கு.
யாரோ நான் நின்று கொண்டிருக்கிறோம் சொன்ன பின்னால் ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கேன் என்னை ஆக்கள் தொடர்ந்து என்னை கொல்ல போறது போல நான் ஃபீல் பண்றேன். நான் சில காரியங்களை காண்றேன். அதுல அடுத்த கட்டம் அங்கசினுடைய அடுத்த கட்டம் ஹலுசினேஷன். உருவங்கள் காட்சிகள் உண்மையாகவே இல்லாம போது உண்மை போல காண்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஸ்டெப்ஸ். மனோ துக்கத்தினாலே அதான் சொல்றேன். மனோ துக்கத்தினாலே சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், புரோக்கன் ஸ்பிரிட், டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு அடுத்த கட்டம் டிப்ரெஷன். அவங்களோட துக்கம் உங்களுக்கு விளங்காது சகோதரர்களே. சில போல எங்களுக்கும் அப்படி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், எனக்கு ஆண்டவர்கிட்ட வர விருப்பம் இல்லை, எனக்கு சர்ச்சுக்கு வர விருப்பம் இல்லை, எனக்கு சர்ச்சுக்கு வர பார்க்க விருப்பம் இல்லை. அதெல்லாம் டிப்ரெஷன். டோன்ட் டேக் இட் லைட்லி. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருதா? நான் சொல்றேன், ஒன்று சொல்ற, தேவனிடத்திலே வர முடியாதபடிக்கு, வேதத்தை திறந்து வாசிக்க முடியாதபடிக்கு, தேவ ஜனத்தோட கூட முடியாதபடிக்கு ஒரு துக்கம் வருதா? அது ஆவி முறிந்த நிலையிலே இருக்கிற துக்கம். That is a dangerous part. Because you are under influence of depression. முதலாவது டிப்ரெஷனுடைய பிரச்சனை தெரியுமா சகோதரர்ல? தன்னை ஐசோலேட் பண்ணும், தன்னை தனிமைப்படுத்தும். இவங்க ஆக்களோடு இருக்க விரும்ப மாட்டாங்க, இருந்து படுத்துப்படுத்த விரும்புவாங்க, சோர்வாக இருக்கும், ஒரு காரியம் செய்ய விருப்பம் இருக்காது. They just want to be alone. அவர்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, அவர்கள் வெளியிலேயும் சந்தோஷத்தோடு வரமாட்டான். ஆவி முறிவடைகிற நிலை. நம்முடைய ஆவி முறிவடைஞ்சா அவ்வளவுதான். நம்முடைய ஆவி முறிவடைய விடக்கூடாது. ஆமென். துக்கம் எதில் வருகிறதோ அந்தந்த நிலைகளில் நாங்கள் அதை டீல் பண்ண பழக வேண்டும். பைபிள் இட்ஸ் எ வெரி வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். என்னதுக்கு போறாங்க? சைக்கார்க்கு என்னத்துக்கு போறாங்க? வேக்சின் அடிக்கவா? டிப்ரெஷனுக்கு வேக்சின் ஹெல்ப் பண்ணா? டிப்ரெஷனுக்கு எந்த மருந்தும் உதவி செய்யாது. எந்த மாற்று மருந்தும் இல்லை. அவர்களோடு பேசி அவர்களை அந்த முறிவிலே இருந்து வெளியில கொண்டு வர வேணும். அது மனுஷருடைய வார்த்தைக்கு போதாது. ஆலோசனை கத்த ஆலோசனை தெரியும். So many people, they don't use the Bible for the spiritual things. ஆவியில சைக்காலஜிக்கலா வர்ற பெரிய பிரச்சனைகளுக்கு வேதத்தில் தான் விடை இருக்கு சகோதரர். வேதத்தில் அழகான விடை இருக்கு, அழகான ஆலோசனை இருக்கு. ஆனா பீப்புள் தே டோன்ட் வாண்ட் டு டேக் இட். அங்க நினைக்கிறாங்க இது சித்தாந்தம். இது சித்தாந்தம் அல்ல, இதுதான் சந்தோஷம். ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆவி முறிவடைகிறது. நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, பாஸ்டர் பேசிட்டு இருக்கார், இதெல்லாம் என்ன சைக்காலஜிக்கலா அப்செட் ஆகிற ஆக்களுக்கு வர விஷயம் இல்ல. சில சில சந்தர்ப்பங்களில் we have been touched. சில நேரங்களில் நாங்களும் அதனால அங்கங்கே தொடப்படுகிறோம். கவனம் இல்ல, தொடப்படுகிறோம். ஆனா தேவனிடத்தில் ஓடி வருகிறோம். அதனால நான் அநேகருக்கு சொல்றது, நீங்க விடுதலையாக வெற்றியாக வாழ போறீங்களா? வாங்க பைபிள் ஸ்டடி. Hallelujah. Bible study la vande you study how to live a successful life in this world. Eppadi na oru meermeyana magimeyana vettiyulla vaalkai vaalalam endru sollapadugira aalosana da veda padippu. Illati ettu suraka karaki udavadu. Naalaki ungalku varalam, உங்களோடு தொடர்பாக இருக்கிறவருக்கு வரலாம், உங்களோட குடும்பத்தில் கணவனுக்கு வரலாம், மனைவிக்கு வரலாம், மகனுக்கு வரலாம், மகனுக்கு வரலாம், இன்னொருவருக்கு வரலாம், நண்பனுக்கு வரலாம். ஆனப்படினால நாங்கள் இதை எதனாலே வருகிறது என்பது அறிந்திருக்க வேண்டும். துக்கத்தினாலே ஆவி முறிவடையும். இன்னைக்கு அநேக நாங்கள் ஒரு ஆள் துக்கத்தில் டிப்ரெஷனில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன? டிப்ரெஷன் இன்னொரு ஆளுக்கு புரியாது. டிப்ரெஷனில் இருக்கிறாங்க கதைச்சாங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் வரும். அதர் ப்ராப்ளம். நம்ம நடிக்கிற மாதிரி என்னவோ என்னவெல்லாம் கதைப்பாங்க, ஏதோ எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு புரியாது. நான் அப்படி
இதனால அது இது இது ஒன்றுமில்லை ஆவி முறிஞ்சிச்சு. அந்த குறைய சொல்லுவாங்க, இந்த குறைய சொல்லுவாங்க, அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி 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 கொண்டே போயிருப்பாங்க. பிரயோஜனமற்றவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஹோப்லெஸ் துக்கம் என்னத்தை கொண்டு போய் விடும்டா, பிரயோஜனமற்ற நிலைக்கு கொண்டு போய் விடும். சோதனை ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் டிப்ரெஷன் ஆகுனா எனக்கும் சந்தோஷம் இல்லை, இருக்கிறார்களும் சந்தோஷம் இல்லை. அந்த சூழ்நிலை அப்படியே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொண்டே இருக்கும், பாழாக்கி கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலை. என்ன வசனம் 13:22 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நாளைக்கு இப்படி எப்படி இருக்கும், குண்டு விழுந்தா அப்படி இருக்கும், அது செஞ்சா அப்படி இருக்கும். இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தேன், ஒருவன் 8 மாசத்துக்கு 400-500 பேருக்கு சாப்பாடு சேர்த்து வச்சிருக்கான் பங்கர்ல, தன்னுடைய பூமியில, தன்னுடைய லேண்டுக்குள்ள. அப்படி அநேகர் இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. உலகம் அழிவுக்கு வந்தா, யுத்தம் என்றால் அப்போக்லிப்ஸ், இந்த நாட்கள், கடைசி நாட்களை குறித்து இருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறினா நாங்க அப்படி தப்புறதா? எனக்கு சிரிப்பு, எல்லாம் அழியுதுன்னா 8 மாசத்துக்கு குறை பெற மனிச்சிருவேன். 8 மாசத்துக்கு 10 மாசத்துக்கு கொண்டு போய் காட்டுறான் கீழுக்கு, டனல் கண்டி தன்னுடைய வளவுக்குள்ள, தன்னுடைய பூமியில கீழுக்கு பெரிய டனல் கண்டி பங்கர் செய்து, அதை செய்து இதை செய்து, இது இப்படி இருக்கு, இந்த லைட் போன, இந்த டார்ச் அவன் எடுத்து காட்டுறான். என்ன 10 வருஷம் 12 வருஷம் டே டூல சாப்பாடு செய்து வச்சிருக்காங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கோம் டின்னில பண்ணி சாமி. உலக கவலை பிரயோஜனம் இல்லாததான் யோசிப்பாங்க. உலகத்துல யுத்தம் நடக்குதுன்னு பங்கருக்கு மேல ஒரு குண்டு விழுந்தா சரி, யாரும் சாப்பிடுவான், பிரயோஜனம் இல்லாத வேலை, பிரயோஜனம் இல்லாத வேலை தானே. யோசிச்சுப்பாருங்க, பங்கர் இல்லை, வெளியில போக்குள்ள யாரும் என்ன, இப்ப சிவிக்கிற காலத்துல யுத்தம் வரும் முதல் இவன் போய் கடைக்கு போயிட்டு வரப்பல யாரும் காரல அடிச்சா செத்து போயிடுவான். மக்கு போயிரு, உலகத்துல யுத்தம் வந்தா சாமான் சேர்த்து வச்சிருக்கான், இப்ப சாமான் சேர்க்க போற வழியில யாராவது அடிச்சுட்டாங்க செத்து போயிடுவான். தேவையில்லாத கவலை பாத்தீங்களா, தேவையில்லாத கவலை. உலக கவலைகள் வருகிற போது சொல்ல, உலகத்துல கவலை வந்தா, உலகத்துல நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறேன், இது செய்ய போறேன்ட்டு நான் நினைச்சனும் பிரயோஜனம் இல்லாத ஆளா போயிடுவேன். அதான் அவன் சொல்ற, விதையில ஒரு விதை இப்படியான ஒரு நிலத்துல விழுந்தது. நிலம் நாங்க தான் ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்ட நிலமா? முள்ளுள்ள, முள்ளுள்ள நிலம். இது வளரும் சோதரர்ல, முள் பூண்டு வளர்கிறது, முச்செடி வளர்கிறது, விதை வளரும், விதை வளர்ற பிரச்சனை இல்ல. இந்த விதையை நிலமல்ல சகோதரர்ல, இதுல சைட்ல வளர்ற காரியங்கள் தான் நெருக்கி போட்டது என்று வேற சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. இது கல் இல்ல, இது பட்சி எடுக்கவில்லை, இது ஒரு காரியம் நடக்கல, சூரியனும் இருச்சே இல்ல, கவலைகள் நெருக்கினபடினா, கவலை கூடி போச்சதோ, தேவையில்லாத கவலைகள் கூடி போச்சதோ, பிரயோஜனமற்றதாக நம்மை மாற்றும், அவைகள் பலனற்றதாய் போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, ஹல்லேலூயா. டூ மச்சா, தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. தேவையான காரியத்துக்காக நாளைக்கு இருப்புமா இல்லையா என்று சொல்ற, இன்றைக்கு பூத்து நாளைக்கு தீயிலே போடப்படுகிற இந்த காட்டு புஷ்பங்களை
கர்த்தர் இவ்வளவு அழகாக உடுத்துவாரானால் நீங்க உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? அங்கே புதிய பாட்டில் நிருபங்கள் எழுதக்குள்ள சொல்ற என்ன சொல்ல சொல்ற நாளைய குறிச்சு நீங்க பேசுறதா இருந்தா எப்படி பேசணும்? யாக்கோபு புத்தகத்துல நினைக்கிறேன், நாளைக்கு நான் ஜீவனோடு இருந்தால் இந்த பட்டணத்துக்கு போவேன், இப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்வேன் என்று நீங்க பேச பழகுங்க. யாக்கோபு தான் 4:15, யாக்கோபு 4:15 இருக்கா? கவலைப்படாம இருங்க. எப்படி இருந்து வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படி இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்க இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மேன்மை பாராட்டுதல்? நான் திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை சரிப்படுத்தி வச்சுட்டு இது இதெல்லாம் இருக்கும் என்று சொல்றாரு வசனத்துல இல்லையா? நாளைக்கு நான் உயிரோடு இருந்தா கத்தருக்கு வாசிக்கிறா சார் 14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகைய போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் பாருங்க, முதலாவது நாங்க நினைக்கணும் உலகத்தை பற்றி நினைக்கக்குள்ள ஆண்டவருக்கு சித்தமானா தான் நாளைக்கு இன்னைக்கு வேண்டி வச்ச பால் பட்டி எடுத்து டீ போட்டு குடிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா தான் இன்னைக்கு இன்னைக்கு வேண்டின கோழிய நாளைக்கு சமைச்சாப்பிடலாம். இதே சொன்னா தான் நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையோடு வசனம் பேசும். ஆமா, கத்தருக்கு சித்தமானா கத்தரு. இப்ப நான் ஒரு காரியம் வச்சிருக்கிறேன், நாளை என்று ஒரு நாள் இருந்தா நான் ஆயத்தப்படுகிறேன், அதுல பிழை இல்லை சகோதரர். யூ ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் டே. ஆனா வீணாய் சிந்திக்க வேண்டாம், அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அதான் சொல்றேன், யூ ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோ, யூ ப்ரிப்பேர் ஃபார் திஸ் இயர். இப்ப நான் இருந்து ஆயத்தப்படுத்துகிறேன், இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்கிறது, எந்த நாட்கள்ல எந்த கூட்டம் வைக்கிறது, என்ன செய்யறது, there is nothing wrong with that. ஆனா அதுக்கு பின்னணியில எனக்கு இருக்க வேண்டிய நினைவு என்ன தெரியுமா? இதெல்லாம் செய்யற கத்தருக்கு சித்தமானா, நான் போடுகிற திட்டத்துல கத்தருக்கு சித்தமானா நடக்கு. அடுத்தது என்ன தெரியுமா? கத்தருக்கு சித்தமானா தான் நான் உயிரோட, அது அவர் தெளிவா சொல்லுகிறார். கத்தருக்கு சித்தமானால் நான் உயிரோட இருந்தா நான் போட்டிருக்கிற டைம் டேபிளின் படி இந்த வருஷம் இந்த நாள்ல உபவாச கூட்டம் இருக்கும், இந்த நாள்ல கேம்ப் மீட்டிங் இருக்கும், இந்த நாள்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். நாங்க எல்லாம் உயிரோடு இருந்தா நடத்துறவங்களுக்கு ஜீவன் இருந்தா. அல்லேலூயா. அப்ப வீண் கவலைகள் பிரயோஜனமா, பிரயோஜனம் அற்ற நிலைக்கு நம்மை கொண்டு போகாம நாங்க நினைக்க வேண்டும், நான் கத்தருக்கு சித்தமானால் நான் ஜீவனோடு இருந்தா கத்தர் அந்த காரியத்தை எல்லாம் தருவோம். இதை விட்டுட்டு இதை ஏன் அப்படி, இது அப்படி, இது இப்படி, இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. துக்கம் மட்டும் மிஞ்சும், துக்கம் ஆவியை முறைக்கும். அல்லேலூயா. மூணாவது காரியம் வாசிங்க, 2 Corinthians 7:10. பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. லௌகீக துக்கம் என்னது செய்யும்? என்ன, ஒரு மனுஷனை நம்பி ஏமாத்துப்பட்டா என்ன துக்கம் அது? மனுஷன் ஏமாத்தி போட்டானே என்று நினைக்கிறது என்ன? அதனால சூசைட் பண்றவங்க சில பேர், என்ன என்னை காதலித்தால் இன்னொருவனோடு ஓடி விட்டால் இனி என்ன செய்யறது, இனி என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, நான் இந்த வாழ்க்கைய மாய்ச்சிக்கொள்ளும், இனி என்னால வாழ முடியாது, அப்படியா, இனி வாழ முடியாது, இனி அப்படி செய்ய முடியாது, என்ன எப்படி ஏமாத்தி விட்டாங்க. பிசினஸ்ல நம்பி போடுறாங்க காரியங்களை, ஒருவர் ஒரு பார்ட்னர் ஏமாத்தி விடுகிறார், ஒண்ணும் செய்யலாது. எத்தனையோ பேர் மரணத்தை அடைஞ்சாங்க, ஏன் தெரியுமா? லௌகீக துக்கம். ஒன்று ஏமாற்றம், இன்னொன்று வியாபாரம், இன்னொன்று உலகத்திலே வருகிற நஷ்டம் தாங்க முடியவில்லை, மரணத்தை பிறப்பிக்கும்.
அல்லேலூயா. தேவன் கேட்ட துக்கம் வேற ஒன்றும் செய்ய விடாது. தேவன் கேட்ட துக்கம், தேவன் கேட்ட துக்கம் என்னது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த வசனம் அநேக தரம் கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்காக நான் ஒன்றும் செய்யலையே என்று நினைக்கிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லையா? தேவன் விரும்பியத நான் செய்யவில்லை, தேவனுக்கு விருப்பமான பிள்ளையா நான் இருக்கலை. பாருங்க, காதலிக்கு காதலும் நல்ல இல்லைன்னு சொன்னா அது லவ்கிய துக்கம், இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. தேவன் எவ்வளத்தை விரும்பி இருக்கிறார், தேவன் என்னத்தை செய்ய சொன்னார் இதை பாருங்க. தேவன் என்ன விரும்புகிறார்ன்னு அநேகர் வந்து கேட்பாங்க, இல்லாட்டி ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன குறித்து என்ன நினைக்கிறாருன்னு ஜெபிச்சு சொல்லுங்க. ஜெபிக்க தேவையில்ல சகோதரர்களே. You go and read, this is the love letter for you from the God. அல்லேலூயா. கர்த்தர் நீ எப்படி இருக்கணும்னு எழுதுற யோசிச்சு பாருங்க. ஆக்களோட நான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எழுதுவாங்க. காதலிக்கிற காலத்துல சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் சுக்கு சுக்கு சுக்குன்னு அடிக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா நிரம்ப எழுதிருப்பீங்க. இப்ப எலக்ட்ரானிக்ல போகுது, ஏன்னா கர்த்தர் பழைய ஆளா இருக்கிறபடினால அவர் காகிதத்தில் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஆருக்கு எழுதுனது எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நிருபத்தையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நிருபத்தின் ஆரம்பத்திலும் ரோமர் கழுதின நிருபம் எடுங்க, முதலாவது வசனத்தை எடுத்து பாருங்க. கொருத்தியர் கழுதின எடுத்து பாருங்க, வாசிங்க. என்ன தெரியுமா, யாராவது கேட்டு சொன்னா நல்லது, நேரா டீல் பண்ண தெரியறது இல்ல. கர்த்தர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இல்ல, அவர் சத்தியமும் வழியுமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காலத்தை கேட்டு சொல்லுங்க. நான் தான் வழி, என்னட்டு வா அறிஞ்சுக்கொள்ள. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் சகோதரர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவன் விரும்பினதை செய்யாதிருக்கிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது தற்கொலை செய்யப்படாது, அது என்னை அழித்துக் கொள்ள சொல்லாது, அது என்னை கையை விட்ட சொல்லாது, காலை விட்ட சொல்லாது, எனக்கு அடிக்க சொல்லாது, என்னை உருள சொல்லாது, என்னை கம்பி போட்டு இழுக்க சொல்லாது. தேவனுக்கு ஏற்ற சுகமா இருந்தா அது மனஸ்தாபப்பட்டு வேற வழி இல்லாம அது மனம் திரும்புதலை மாத்திரம்தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு. மனசாவப்படுறதுக்கு இடம் கொடுக்காது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன தெரியுமா, ஆவிய முறிக்காது. மனசாவப்படுறதுக்கு, அதாவது துக்கப்பட்டு மனது ஆவி உடைய விடாது. மனசாவப்படாமல் என்ன செய்யும், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்ப. என்ன மனம் திரும்புதல், உமக்கு பிரியம் இல்லாம இருந்த ஆண்டவரே இனி பிரியமாயிருப்பேன். சிம்பிள் திங். மனம் திரும்புறது என்ன, என்னுடைய மனதிலே நான் உம்முடைய பிரிய உம்முடைய விருப்பம் என்னென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்னன்றதை நான் நோக்காதிருந்தேன், நீ என்னை கவனிக்கிறீங்களா இல்லையான்றதை குறித்து நினைக்காதிருந்தேன். இப்ப நான் அறிகிறேன், நீ நேசமுள்ள தேவன், என்னை கருதுகிற கர்த்தர், கைகளில் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர். இப்ப நான் தீர்மானம் பண்ணுகிறேன், இனி நான் உம்மோடு தான் நடப்பேன். அல்லேலூயா. பவுலுடைய சாட்சியை குறித்து நாங்கள் தியானிச்சமெல்லாம், பவுல் அங்கே சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவர்களை அடித்து கொலை பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவ கொலைகாரனாக இருந்தேன், ஆனால் அவர் என்னை சந்தித்தார், அவர் என்னை நிலத்திலே போட்டு சொல்லுகிற போது சொன்னார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னார், அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களையும் பிசாசனுடைய கட்டிலே இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கும் கொண்டு வரும்படிக்காய் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனபடியினாலே அவருடைய அனுக்கிரகத்தை நான் பெற்றிருக்கிறபடியினால்
அகிரிப்பா ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு என்னால் கீழ்படியாமல் இருக்க முடியவில்லை. இதான் மனம் திரும்புதல். அவன் மனம் திரும்புதல் சாட்சியான்னு சொல்லுவான், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், மோசமான மனுஷன் தான். இந்த கிறிஸ்தவனை கட்டி இழுத்து உபத்திரவப்படுத்தி சபையை சின்ன பின்ன படுத்தின மனுஷன் தான். சில வேலை சபையில மோசமான நிலையிலே நாங்கள் நடக்காதபடியால சிலர் இப்படியான தீர்மானங்களுக்குள்ளே வராமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிற எல்லாருமே தேவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறவங்க தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ அன்பா இருன்னு சொல்லக்கூடாது. நான் அன்பில்லாதபடி நடந்தா நானும் பவுல போலதா தேவனுடைய சபையை தேவனுடைய காரியத்தை திட்டத்தை கஷ்டப்படுத்துகிறோம். ஆமென். தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி மனம் திரும்பி மறுரூபமாகி மகிமையை காணும். அல்லேலூயா. நேற்று நான் ஒரு காரியத்தை கண்டுவிட்டேன், இன்றைக்கு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்ப சொல்ற போது நான் திரும்ப மனம் திரும்புகிறேன், நாளை இன்னொரு செய்தியை கர்த்தர் என்னோட பேசுவார், நான் திரும்ப மனம் திரும்புகிறேன், திரும்ப ஓய்வு நாளிலே கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லி தருகிறார், நான் மனம் திரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒவ்வொரு மனம் திரும்புதலும் ஒவ்வொரு படிக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிற உட்கார பண்ண போகிற இடம் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்ததான சிங்காசனம். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கம் வேற ஒன்றும் செய்ய விடாதான். தேவனுக்கு ஏற்றபடி துக்கப்பட்டோம்னா வேற ஒன்றும் செய்ய மாட்டோம், மனம் திரும்பியே ஆகும். ஏண்டா என்னுடைய நேசர், யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், ஒரு பிள்ளை பச்சை ஊத்தி வச்சிருக்கால் தகப்பனுடைய நினைவுக்கு, ஒரு மனுஷி தன்னுடைய பூனையை கறி வச்சிருக்கால் தன்னுடைய செல்ல பிராணியை மறக்க முடியாது. என்னுடைய கர்த்தர் என்னை உன்னை மறக்க முடியாதபடிக்கு என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன். சில நேரம் இந்த இந்த கையை எடுக்கிற நேரம் நான் சும்மா ஒரு இமேஜினேஷன்ல சொல்றேன் பாருங்க. இந்த கையை தூக்குற நேரம் இந்த பேர் சின்ன சத்ருக்கு தெரியலாம். ஆனா தேவன் சமூகத்துல போய் நிக்கணும் தானே, தேவனுடைய சமூகத்துல போய் நின்று யோபுக சோதிக்கும்படி கேட்டான். சின்ன கத்தட கையில இருக்கிற என் பேர் அவன் காணலாம், கண்டு அவன் எத்தனையோ காரியம் சொன்னான். கத்தாவே, இவன் எப்படிப்பட்ட மனுஷன், இது செய்யறவன், இப்படி செய்யறவன், இப்படி செய்யறவன், இப்படி செய்யறான், இவ்வளவுக்கு மோசமா இருக்கிறான் பேரை கையில வச்சிருக்க. கத்த என்னுடைய பேரை எழுதியிருக்கிறதுக்காக துக்கப்படுகிறவரும் இல்ல, வெட்கப்படுகிறவரும் இல்ல, என்ன எங்களை மகிமையில கொண்டு போகும்படி ஆய் பேர் எழுதியா. பீப்புள் மே சே, சேட்டன் மே சே தட் யூ ஆர் தி வர்ஸ்ட் கேஸ். ஜனங்கள் சொல்லலாம், சவுர்ல மனுஷர் சொல்லலாம், பிசாசு சொல்லலாம், நீ ஒன்றுக்கும் உதவாது, நீ சரியில்லை, நீ இவ்வளவு கேடான காரியம் செய்கிறாய், உன்னுடைய சிந்தையில இப்படி பயங்கரமான காரியம் வருகிறது, நீ பேசுகிற போது உன்னை வாயிலிருந்து வருகிற சொல்லுபடி, நீ நடத்தையிலே எப்படி அப்படி இப்படி அவமானத்துக்குரிய காரியங்கள், உன்னாலே ஒன்றும் ஆகாது என்று அநேகர் சொல்லட்டு, ஆனா ஆண்டவர் அழிச்சு போடுறதில்லை. அல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்யவன், அவருடைய பிரியம் செய்யணும், அவருக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். என் கத்தர் இன்றைக்கு என்ன தான் ஃபீல் பண்ணுவான். இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி ஐ ஆல்வேஸ் சே டு காட், கர்த்தாவே உமக்கு பிரியமான வழியில் என்ன நடக்கும், உங்களுடைய பிரியத்தை எனக்கு விளங்கப்படுத்தும், யார் என்ன செய்யாட்டியும் ஆண்டவரேன், உமக்கு ஏற்றபடி நான் உமக்கு ஏற்றபடி செய்தானா, உம்மை நேசிக்கிறதுனால நான் இழந்து போகிறேன்னா, உம்மை நேசிக்கிறதுனால நான் தள்ளப்படுகிறேன்னா, உம்மை நேசிக்கிறதுனால நான் அவமானப்படுத்தப்படுகிறேன்னா. பவுலதான் சொல்ற, நாங்கள் இரவும் பகலும் அடிக்கப்படுகிறோம், மரணத்துக்காய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா அவர் சொல்றாரு தானே, ஒரு இடத்துல அழகா சொல்ற, எங்களை இப்படியாக அவமானத்துக்கு வேதனைக்கு துக்கத்துக்கு காரியங்களுக்கு எங்களை வைத்திருந்தாலும் தேவனுடைய பிரியம் எங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை சரிப்படுத்தும், நம்மை மகிமைப்படுத்தும். ஆனா லௌகீக துக்கம்
உலகத்துல எத்தனை காரியத்துக்கு எனக்கு ஒண்ணு செய்யலன்னு எத்தனை துக்கம் வர்றது தெரியுமா? ஒரு நிமிஷம் நாங்க யோசிச்சு பார்க்கணும், நான் செய்யற எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு துக்கப்படுத்துறாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க, நாங்க திரும்பவும் இயேசுவை சிலுவையில அடிக்கிறவங்க இருக்காங்களே, அவ்வளவு நாங்க திரும்பவும் அவர் சிலுவையில் அடிக்கிறவங்களா இருக்காதிங்க. ஒவ்வொரு அவருக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியம், அவரை நினைக்காம போகிற ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு ஆணிகள், ஒவ்வொரு சாட்டையடி, ஒவ்வொரு முட்கள் சகோதரர்களே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம என்ன செய்யணும், வேறு வழி இல்லாம தேவனுக்காக உண்மை துக்கப்படுறவன் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான், மகிமைக்குள்ளே இருப்பான். அல்லேலூயா. அவரு சித்தத்தை செய்யாதிருந்து நாம துக்கப்பட்டோமானா இட்ஸ் எ பிளஸ்ஸிங். ஆனா உலக காரியத்துக்காக துக்கப்படுறது என்னத்தை கொண்டு போய் முடியுமா, நம்மை மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாம் வறுத்து பறுத்து 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 கடைசியில் என்ன, நான் தான் சொல்லணும், வறுத்து வறுத்து போகாதீங்க. உலகம் முழுவதும் பொறுக்க வேண்டியவர். இன்றைக்கு சிஸ்டர் சரியில்லை, இவையோட பொறுப்பு, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த லேடி சரியில்லை, அந்த பாய் சரியில்லை, இந்த அங்கிள் சரியில்லை, ஒன்றும் இல்லை. கடைசியா என்ன நடக்கும், பொறுப்பு பொறுப்புல நாங்க மறித்து போவோம், மரணத்தை பிறப்பிக்கும். அதுலயா லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்த வாசிங்க, நாலாவது இல்லையா, சொல்லலையா, சரி இன்னைக்கு பார்க்கலாம். லூக்கா 21:34 வாசிங்க. பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் சாரமடையாத படிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு ஞாபகம், சரி நான் அதை மட்டும்தான் சொல்லிட்டு விட்டு நான் போனேன். கர்த்தருடைய வருகையையும் நியாய தீர்ப்பையும் மறக்க செய்து எங்களை பாவத்தில் வைத்திருக்க இருக்கிற அந்த அந்த கடைசி காரியம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் மாற்றும். துக்க துக்கத்துடைய பலன்களை பார்க்கிறோம் என்ன, துக்கத்துடைய ரிசல்ட், ரிசல்ட் ஆஃப் திஸ் சோரோ. முதலாவது என்ன, துக்கத்துடைய முதலாவது விளைவு ஆவி முறிபடையும். யூ கேன் பி இன் டிப்ரெஷன் ஆர் சைக்காலஜிக்கல் ட்ரோமாஸ், யூ கேன் கோ த்ரூ டிஸ்ஆர்டர்ஸ் இல்லையா, கெமிக்கல் இம்பேலன்ஸ், பைத்தியம் ஆகிற அளவுக்கு துக்கம், துக்கம் தான் மனுஷனுக்கு பைத்தியம் ஆகுறது தெரியுமா உங்களுக்கு. கவலை தான் மனுஷர், சும்மா இருக்க மனுஷன் பைத்தியம் பிடிக்கிறதுனா கவலை தான் காரணம், தேவையற்ற கவலை. சரி ரெண்டாவது பிரயோஜனம், பலனற்றவர்களாய் எங்களை வைத்திருக்கும். Palanathavaral, hopeless. We think that we are living, but we are not used for anybody, for God or other people. Palanathavaral ay maruvom. Moondavathu? Maranathai kondu varum. Maranathai kondu varum. Sudden death. Naanga marikkira, marikkira alavukku maranathai engalukku kondu varum solrenga. Moondavathu kaaranam, naalavathu kaaryam, தேவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமற்றவர்களாய் மாற்றும். கவலை, உலக கவலையினால இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சரஸ், கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலை சொல்லிக்கொண்டிருக்கான், இயேசு வருகிறார் வருவார். ஆனா இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாகிறவர்கள் மிகவும் சொற்பம். இயேசு இன்றைக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்று ஆயத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவர்களும் மிகவும் சொற்பம். ஏனென்றா என்றும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உலக கவலை. They are worried about so many things. Even they are worried about the spiritual things more than God is worried. இதை எப்படி செய்து, அதை எப்படி செய்து, இந்த காரியத்தை அங்க நடத்தி, இதை இப்படி செய்து கத்திருக்குன்றுதான். ஆனா கவலை, ஆனா இந்த கவலைகள் என்ன செய்யுதுன்றா, தேவனுடைய வருகைக்கு நம்மை
ஆயத்தம் இல்லாதவர்களாய் மாற்றும். இது பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்று வேதம் எச்சரிக்கை. லூக்கா புத்தகத்துல பாருங்க, லூக்காவில் பாருங்க என்ன சொல்லுது. லூக்கா 21:34 என்னத்தில் வர்ற துக்கம் உலகம் வாசிங்க, உங்கள் இருதயங்கள் என்னதுனால உங்கள் இருதயங்கள் என்ன இருதயத்துக்கு பெருந்தண்டி வயிற்றுக்கு தானே பெருந்தண்டி. பெருந்தண்டின்னு சொல்றது யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் டூ சம்திங் ஈட் சம் போஷனை பற்றி கிடைக்கல, சாப்பாட்டை குறித்தே கவலை, அதுக்குள்ள கடல் இருக்கும், காடு இருக்கும், மீன் இருக்கும், மான் இருக்கும், மறை இருக்கும், கோழி இருக்கும், நாராக எதை பிடிக்கிறோம்னு தெரியாது. பெருந்திண்டினால என்ன பெருந்திண்டின்னு அனுப்புறா யூ ஓரிட் என்ன யூ ஓரிட் அபவுட் சம்திங் இட்ஸ் யூஸ்லெஸ். சாப்பிட போனாமல் கற்று சொல்லவும் இல்லை, எல்லாத்தையும் அங்கே சொன்னால் அடித்து புசிங்க. அப்போ அடித்து புசிக்க இப்போ இதுதான் பிரச்சனை, அடித்து புசிக்க சொன்னால் என்ன செய்வது, அது அதுக்குள்ளதான் நிற்கிறது, புசிக்கிறதே மாத்திரம்தான் நிற்கிறது. புசிக்கிற நேரம் புசி, வேலை செய்கிற நேரம் வேலை செய், மற்ற காரியம் நேரம் மற்ற காரியம் செய். பெருந்தண்டினாலே உங்கள இருதயங்கள் இயேசு சொன்னார் அந்த வார்த்தை பெருந்தண்டினாலே. ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுமா உண்மை நான் சொல்கிறேன், ஐ அம் லிட்டில் பிட் ஸ்கேர்ட் ஆஃப் நாட் லிட்டில் பிட். இன்னைக்கு பாருங்க, பார்ட்டி ஃபெஸ்ட், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. உண்மையா நாங்க ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலையா? நீங்க ஏதாவது யோசிக்கல, பாட்டி சாப்பாடு தான், எத்தனை கறி வைக்கிறது, ஒரு பைத்தியம் என்ன இன்றைக்கு ஜனங்களுக்கு. ஒரு ஃபெஸ்ட் ஆயிட்டோம்னா 20 கறி வச்சிருக்கோம், 25 அங்க எல்லாம் சாப்பிடவும் முடியாது. சில பேருக்கு கவலை, சின்ன பிங்க அந்த அதுதான் கை வச்சா கொட்டு. நான் பாக்குறேன் இது இன்னொரு வகையில ஒரு அதர்மம் மாதிரி சாப்பிடக்கூடாது. ஐ லைக் ஃபீஸ்ட், ஐ லைக் ஃபெஸ்டிவல், பண்டிகை இருக்கு, காரியங்கள் இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஆண்டவர் பெருந்திண்டினால வருணத்தாலே பாருங்க, சாப்பாடு குடிக்கிறதும் ஜனங்கள் சாப்பிட்றதும் குடிக்கிறது இதுதான் வேலை. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை பாருங்க, இன்னைக்கு லைய பண்ணுற இடம் இல்லை, ரன் பண்ணுற இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆனால் 300 பேர் சாப்பிடுவாங்க, 500 பேர் சாப்பிடுவாங்க, 500 ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒன்று செய்யும் கணிப்பு. சாப்பிட்டு குடிச்சு உரித்தார்கள் ஆண்ட காலத்தில், நோவான காலத்துல அவங்கதான் செய்தாங்க. நான் சொல்றேன் இது கடைசி காலத்துல ஒரு ஒரு சைன், பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் விருந்துண்டும் விருந்து குடிச்சும் குடிச்சும் வரிச்சும் எல்லாம் செய்தாங்க. திடீரென்று வெள்ளம் வந்தது போல கத்தர் நோவான காலத்தை சொல்லித்தான் இயேசு கிறிஸ்துடைய வருகையை எச்சரிக்கார். அந்த நாட்கள்ல அவங்க செய்தது போல என்ன எல்லாம் முடிஞ்சோட என்ன நான் பாட்டி என்ன எல்லாம் செய்து சத்தி அடிபிடி கத்தி குத்து வெட்டு எல்லாம்
பொருந்துண்டினாலும் வரியினாலும். உங்களுடைய இருதயங்கள் பிடிக்கப்பட வேண்டாம், தேவனுடைய வருகை வருகிறது. அல்லேலூயா. அடிக்கடி அதனாலதான் பாருங்க, அப்பம் விற்கிற போது பாருங்க, திருவிருந்தில தேவன் ஞாபகம் செய்ய சொன்னது என்ன? கர்த்தர் திரும்ப வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய வருகையை குறித்து நினைக்கிறதுக்காக தான் அங்கே விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மனுஷனுடைய விருந்து தான் குடிக்கிறதுக்கும் வரிக்கிறதுக்கும் இருக்கு. போய் பாருங்க, கொரிந்தியர்கள் நிருபம் 11 அதிகாரத்துல எங்களுக்கு தேவன் கொடுத்த விருந்து, தேவன் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த விருந்து, நாங்கள் நினைக்க சொல்லி எங்களுக்கு புதிய உடன்படிக்கையாய் மாற்றப்பட்டிருக்கிற விருந்துல என்ன சொல்ற வாசிங்க? ஆகையால் நீங்கள், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, இந்த பாருங்க அன்றைக்கு கொடுத்த அப்பம் சவர்லே இங்க கொடுக்கற மாதிரி சின்ன துண்டு இல்ல. என்ன நீங்க போய் யோசிப்பீங்க, தர்றதே பிச்சு பிச்சு, என்ன என்ன தர்றதே, ஒரு ரொட்டிய 100 பேருக்கு பிச்சு தந்துட்டு பாஸ்டர் இந்த கத்து கத்துற, அத சொல்லல சகோதரன். இன்னைக்கு நாங்க அதை அடையாளமா செய்யறோம், சிம்பாலிக்கலி வி ஆர் டூயிங். ஆனா கத்தர் சொல்லக்குள்ள அன்றைக்கு கொடுத்த அப்பம் அவருடைய இரவு விருந்து, நல்லா நரம்பு தான் சாப்பிட்டான். அவர் அந்த அப்பத்தை எடுத்து அவர் சொல்லிட்டு, இந்த அப்பத்தை நீங்க புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் மறித்தார், திரும்பி வருவார் என்றதை தெரிவிக்கிறதுக்கு விருந்துகள் இருந்தது. இன்றைக்கு மறக்கப்பட்டு மனுஷனுடைய இருதயம் பெரும் திண்டியினாலும் வரியினாலும் குடிகொண்டிருக்கு. அவர் வருகிறதை நினைவுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு பிசாசு செய்கிற ஒரு சூழ்ச்சி. ஹல்லேலூயா. எவ்ரி ஃபெஸ்டிவல், எவ்ரி டின்னர், வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட், த காட் இஸ் கமிங் அகைன். மாரநாதா, இயேசு திரும்பவும் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் தெரியாத வழியில் வருகிறபடினால், அதை தான் அந்த வசனம் சொல்லுது. லூக்காவில் நீங்க வாசிச்ச வசனம் என்ன தெரியுமா சொல்றது? அவர் வருகிற நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் அறியாது இருக்கிறபடினா எச்சரிக்கை ஆயிருங்க. Every time we eat, every time we have festival, we have to remind ourselves that God is coming back as a judge. திரும்ப கிருபையில மாட்டு தொழுவத்தில் இல்ல, முழுக்க மகிமையோடு வருகிறார், நியாய தீர்க்க வருகிறார். அந்த அந்த நியாய தீர்ப்புல நான் நிக்க ரெடியா? We have to think, we have to remind. எங்களை ஆவிக்காக சொல்லுவாங்க. விளைவு இதுதான், தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக போயிடும். களியாட்டுகள் எப்படி பிரச்சனையை துக்கத்தை கொண்டு வருதோ, அதே போல களியாட்டு எங்களுடைய தேவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் இல்லாத விளைவுகளை கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மயப்படுத்தும். வருகிற முறைக்கு நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எப்படி இந்த துக்கத்தில் இருந்து நாங்கள் விடுதலை ஆகிறது, இந்த துக்கத்தின் காரியத்தில் இருந்து நாங்கள் விடுதலை ஆகிறதுக்கு நான் மூன்று பாயிண்ட்ஸை நான் சொல்லிட்டு விடுறேன். இந்த விடுதலைக்கு வழி, முதலாவது சங்கீதம் 38:17-18 வாசிங்க. சங்கீதம் 38:17-18. நான் தடுமாறியதில ஏதுவாக இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. நான் தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன். I can just slip. நான் தடுமாறி விழுந்து விடுவேன் போல இருக்கு. ஏனென்றால் என்னுடைய துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக, எனக்கு முன்னாலே இருக்கு. துக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் சொல்றான், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஆமே. ஒரு உண்மையான மனஸ்தாபம், உண்மையான மனம் திரும்புதலே, தேவனுக்கு முன்பதாய் திறந்த முகமான மனம் திரும்புதல் தான் முதலாவது விடுதலைக்கு வழி. இரண்டாவது காரியம் சங்கீதம் 13:2-5 வாரம் வாசிங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் என்ன, 13:2-5
என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எவ்வளவு வரைக்கும் நான் என்னுடைய ஆத்மாவிலே துக்கத்தோட ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் ஒரு வழியும் இல்ல எங்க விடுதலை வரும் தெரியுமா துக்கத்தில இருந்து உம்முடைய கிருபைகளையும் நம்முடைய துக்கத்திலே அடுத்த வழி நம்முடைய துக்கத்திலே இருந்து விடுதலையாக வழி தேவனுடைய கிருபைய நம்ப வேணும் கிருபை இருக்கு எனக்கு அதை வைத்திருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வேதம் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் அநியோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் ஆமென்